பாஸ்கர் காலனி சாலி கிராமம் நம்பர் 149 இந்த இங்கே தெரியற இந்த வீடு வந்து அமெரிக்காவில் வசிக்கிற இந்தியன் சிட்டிசன் ஜே சுந்தர கணேஷ் அப்படின்றவருக்கு உரிமையானது. நான் அவருடைய ஃப்ரெண்டு, ரிலேட்டிவ், அட்வொகேட் ஆல்சோ. நான் இதுக்கு பவர் ஏஜென்ட்டு. அவருக்கு ஒரு ஃப்ரீயாக இதுக்கெல்லாம் ரெண்ட்டுக்கு விட்டுட்டு நான் அவருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வரேன். இந்த சமயத்தில் ஒரு கடைசியாக இருந்த டெனண்ட்டு மிஸ்டர் பிரபு கிட்ட தான் டெனண்ட்டாக இருந்தார். அவராக கூட பிஸ்னஸ் பண்ணவர். இவர் சினிமாவில் கொஞ்சம் பிஸியாக இருக்கும்போது பிரபுக்குனுடைய நாலேஜுக்கு இல்லாமல் தனியாக அவர் கூட பிஸ்னஸ் பண்ண மிஸ்டர் சிவகுமார் அப்படின்றவரும் அவராக கூட துணையாக இருந்த மிஸ்டர் செந்தில், ராஜேஷ், மகேந்திரன் அப்படின்ற ஒரு இன்னொரு மூணு பேர், ப்ளஸ்ஸு போலியா சுந்தர கணேஷ் அப்படின்ற ஒரு ஆள், சுந்தர கணேஷ்ன்ற பேர்லேயே டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணி அதே மாதிரி பழைய டாக்குமெண்ட்டு மாதிரியே சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் அவங்களுடைய துணையோடு எடுத்து, ஏன்னா அந்த நேரத்தில் வாங்குறவங்க விற்கிறவங்களுடைய கையெழுத்துலாம் கிடையாது, விற்கிறவங்க கையெழுத்து மட்டும்தான் இருக்கும், வாங்குறவங்க கையெழுத்து இருக்காது, ஃபோட்டோவும் இருக்காது. அதை பயன்படுத்தி இவங்களே ஒரு இம்பர்சனேட் பண்ணி சுந்தர கணேஷாக செட் பண்ணி ஒரு யூவித்துன்ற ஒரு ஆள் இதே ஏரியாவில் நம்பர் 114 பாஸ்கர் காலனி, தேர்ட் ஸ்ட்ரீட், விருகம்பாக்கம். அவருடைய கம்பெனி பேர் வெஞ்சர் ஓம்ஸ். அந்த கம்பெனி ஆளுகிட்ட டீல் பேசி 2 கோடிக்கு ஃபிக்ஸ் பண்ணதாக கேள்விப்பட்டோம். ரிஜிஸ்டரும் பண்ணிட்டாங்க, போர்டும் இங்கே வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் நம்ம டெனண்ட்டுக்கு தெரிஞ்சு தான் அவர் உடனே எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணார். ப்ளஸ் இதுக்கு முன்னாடி இருந்த டெனண்ட் சக்தின்றவர் அந்த ஓனர் அப்ரோச் பண்ணி, அதாவது வாங்கினவர், ஏம்பா இது வந்து யார்கிட்ட வாங்கினீங்க, இதுக்கு வந்து ஏஜென்ட் வந்து சுப்பிரமணியமாச்சே அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சுந்தர கணேஷ்கிட்ட தான் வாங்கினேன், இல்லை இல்லை அவர் விற்கலாம் மாட்டார், இது ரொம்ப பழைய சொத்து இது, அப்போ யாரோ ஏமாத்திருக்கிறாங்கன்னு சொல்லி என்கிட்ட கூட்டிகிட்டு வந்தார். அப்போது இதனுடைய விவரங்களை ஃபுல்லாக அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இல்லை இல்லை சார், நாங்கள் ஏமாந்துட்டோம், நாங்கள் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், 1 கோடி ரூபாய் நாங்கள் அவர்கிட்ட கொடுத்துட்டோம். சரிங்க, நீங்கள் வந்து டெனண்ட்டுக்கிட்ட கேட்கலாம் இல்லையா யார் ஓனர் அப்படின்னு அப்படின்னு நான் குஷின் பண்ண. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, அங்கே இருந்த ஒரு சிவகுமார் தாங்க படியான் ஹோட்டல் ரன் பண்ணிட்டு இருந்தார். சரி, இப்போ இந்த இந்த சம்மந்தமாக என்ன நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? ஆ, நான் வந்து இது சம்மந்தமாக அந்த இது எடுப்போம் பேப்பர், இது சம்மந்தமாக முதல்லையே வந்துட்டு இவங்க ஹோட்டலில் எனக்கு தெரியாமல் மாடிஃபை பண்ணும்போதே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு சிஎஸ்ஆரும் வாங்கிட்டு அதுக்கு சரியான நடவடிக்கை இல்லாததுனால சைதாப்பேட்டை மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கிரிமினல் பெட்டிஷனும் ஃபைல் பண்ணி அதுக்கு ஆர்டரும் வாங்கி என்கொயரும் பண்ண சொன்னேன். அதில் தவறாக வந்து உண்மைக்கு புறம்பாக நம்ம காவல் நிலையத்திலிருந்து அமைச்சிருக்கிறாங்க, அதுக்கு மேலே அப்பீலுக்கும் நான் தயார் பண்ணிருக்கிறேன். நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா, இல்லை இது லேண்டு இஷ்யூவாக இருக்குல்ல சார், இது வந்து இப்போ போலீஸ் விசாரிக்கிறாங்களா சிசிபி விசாரிக்க? இல்லை இல்லை இல்லை, அது அது சிசிபியில் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு சார். இருங்க சொல்கிறேங்க, இருங்க 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 இருங்க, நான் வரேன் இருங்க. நான் வந்து அவர் வாங்கினவர் வந்து, சார் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க சார், எனக்கு நான் கொடுத்தா என் மேலே தான் நான் கொடுக்கணும், ஏன்னா வாங்கினவர் மேலே கொடுக்கணும், டெனண்ட் மேலே கொடுக்கணும், அக்யூஸ்டாக போட்டு அவங்க, சார் நாங்கள் எடுத்துக்கிறோம் சார், உங்ககிட்ட க்வெஸ்சன் கொடுத்துட்றோம், பட் அதுக்காக நான் வெயிட் பண்ண முடியாதுப்பா, எனக்கு ஸ்டேட்மெண்ட் கொடு என்ன நடந்ததுன்னு சொன்னதுக்கு அவர் வாங்கினவர் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, நடந்த விவரம் எல்லாம் கொடுத்துட்டு எனக்கு கொஞ்சம் தயவுசெய்து வெயிட் பண்ணுங்கள், இனிமேல் நீங்கள் போர்டு எடுத்துருக்குனாரு, நான் கூட்டினு வந்து போர்டெலாம் தூக்கி போட்டேன். அப்போவும் இன்ஸ்பெக்டர் வந்து இதை அப்ஸ்ட்ரக்ட் பண்ணார், ஓனரை டைரெக்டாக அமெரிக்காவிலேருந்து பேச வச்சேன். அதுக்கப்புறம் நான் சட்டப்படி தானே செய்ய முடியும், இப்போ நம்ம நாட்டில் உடனே கோர்ட் ஆடுறோன்னா அவ்வளோ நினச்ச மாதிரி முடியாதுங்களே, அதனால் வந்து சுந்தர கணேஷ் வீடியோவிலே நேராக பேசினார், இப்போ பேசுகிறதுக்கும் அவர் தயாராக இருக்கார். ஸோ இப்போது அவரும் பண்ணியாச்சு, பிரபுன்றவரும் கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு எனக்கு நாலேஜ் இல்லாமல் நடந்துருக்குதுன்னு. ஸோ நாங்கள் வந்து எங்கள் இதில் ஆத்திர அண்ணாத்திரை சிறுபாத்தெலாம் உள்ளே இருக்கிறான், நாங்கள் வந்து நான் டெனண்ட்டுக்கிட்ட என்ன சொல்லிட்டேன், நீ என்கிட்ட பொசிஷன் கொடுக்கணும், நீதான் என்னுடைய டெனண்ட்டு அப்படின்னு சொன்னேன். இப்போ அவர் என்கிட்ட இன்றைக்கி வந்து பொசிஷன் என்ன சார் சொல்லியிருக்காங்க, சிசியில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுற ஸ்டேஜில் இருக்குது, இந்த இந்த ஆளுங்கள்லாம் அரெஸ்ட் பண்ணுவோம், இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணிடுவோம் குயிக்காக. நான் அவங்கக்கிட்ட போயிட்டு சார், சிசிபியில் யார் கம்ப்ளைண்ட் பண்ணி, நீங்கள் கம்ப்ளைண்ட்? இல்லை இல்லை, யூவித் பண்ணார். நான் வந்து கொடுத்தா எனக்கு டெனண்ட்டும் கோஆப்ரேட்டிவாக இருக்கிறாரு, வாங்கினவரும் கோஆப்ரேட்டிவாக இருக்கார், நான் இவங்க மேலே தான் கொடுக்க முடியும்,
என்கிட்ட உங்கள்கிட்ட கொஷன் கொடுத்துட்டு நான் டாக்குமெண்ட்லாம் கிளியர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் இப்போ பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்களா? ஃபேக் டாக்குமெண்ட் சம்மந்தமாக சிசிபியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துறீங்களான்னு கேட்குறேன். அதே தான் நான் இப்போ கொடுக்கல, நான் என்கொயரிக்கு மட்டும் பண்ணி அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறேன். இன்ஸ்பெக்டர் அட்வைஸ் என்ன பண்ணாங்க, நீங்கள் நாட் நெசரி சார், இப்போ அவங்களே ரெடியாகிட்டு ஆக்ஷன் எடுத்துருக்கிறாங்க, நீங்கள் உங்கள் கொஷன் உங்கள்கிட்ட வந்துடும். நான் அதுக்கு லீகலாக வந்து கோர்ட்டில் ஆர்டரே வச்சுன்னு இருக்கிறேன், அந்த ஆர்டர்லாம் இனிமேல் வெளியே வந்துடும் சார். என் பேர் சுப்பிரமணியங்க, டி சுப்பிரமணியன், நான் அட்வொகேட் இருக்கேன்.